விசேஷமாக கடந்த வாரத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானித்தோம். அப்படின்னா முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே யோசிக்க கூடாத நிறைய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ உன் திரளான யோசனைகளால் நீ இழைத்து போனாய். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா யோசிக்கவே கூடாது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சில காரியத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, நீ அதை நினைக்காத, நீ அதை நினைக்காத, நீ அதை நினைக்கிறதுனால ஒன்றுமே நீ அடைய முடியாது, நீ அதை நினைக்கிறதுனால போனது உனக்கு திரும்பி வராது, நீ நினைக்கிறதுனால நீ ரொம்ப சிக்காயிருவ, நீ நினைக்கிறதுனால நீ ரொம்ப வெளிஞ்சு போயிடுவ. இப்படி ஆண்டவர் வந்து மனிதனுடைய யோசனைகளை குறித்து வேதத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா யோசித்து தன்னுடைய வாழ்க்கையில் கெட்டு போனவர்கள், அப்படியே யோசிக்காமல் விசுவாசத்திலே இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்கிற நிறைய லிஸ்ட்டை வந்து கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். அப்போ கடந்த வாரத்தில் வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கவே கூடாத ஒன்றை ஆண்டவர் பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்ன சொன்னார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எதை யோசிக்கக்கூடாதம்மா, நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏமாந்து போனதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்ப 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 யோசிக்கவே கூடாது. சரி, நம்ம ஏமாந்துட்டோம், சரி பரவாயில்ல, நம்முடைய ஏமாற்றத்திற்கு ஈடுகட்டுக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம இனி ஏமாறாமல் நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் இந்த செய்தியை வந்து நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நிறைய சாட்சிகள் சொன்னீர்கள். நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க எனக்கு இந்த செய்தி ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆண்டவர் எங்களோட பேசினாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு, பெரியவங்க எனக்கு சொல்கிறத விட நீங்கள் எனக்கு அந்த வார்த்தையை சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாகவே கண்டினியூவாக உங்களை ரொம்ப கேர் எடுத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு ஆராதனை முடியும் போதும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது வழக்கமாக இருக்கிறது. உங்களை நான் விரும்புகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்காக நீங்கள் ரெடி ஆகணும், அடுத்த ஊழியக்காரர்களுங்க ரெடி ஆகணும், அடுத்த ஊழியக்காரிகளுங்களை ரெடி ஆகணும். உங்களுக்கு நம்பி கத்துற ஆயிரங்களை கத்த தரணும், நீங்கள் லட்சங்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கணும். இதே கம்ஃபர்ட் திருச்சபையிலிருந்து பெரிய ஊழியக்காரர்கள் எழும்பி இந்த தேசத்தையே கலக்கிறதற்கு ஆண்டவர் இந்த திருச்சபையிலிருந்து ஊழியர்களையும் ஊழியக்காரர்களை கத்தரை எழுப்பணும், உங்களை தீர்க்கதரிசிகளாய் பயன்படுத்தணும், ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய பிரசங்கியாராக ஆண்டவர் மாற்றணும். ஆமே, லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை எங்களுடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறோம். ஸோ இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வாரமும் அதே வசனத்தை ஆண்டவர் காண்பித்து ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கவே கூடாத இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சில காரியங்கள் வந்து நம்முடைய கேரக்டரை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையே அமையும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிற சிலருடைய உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பகுதியை ஆண்டவர் தன்னுடைய கையில எடுக்காம யாருடைய கையில கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய கையிலேயே ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு விருட்சத்தை நட்டுட்டு ஆண்டவர் அதை டிசைட் பண்ற ஒரு உரிமையை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எடுத்துக்கல, ஆண்டவர் அவர் கையிலே எடுத்துக்கல. அந்த உரிமையை யார் கையில் கொடுத்தாருன்னா கர்த்தர் ஆதாமும் ஏவாளுடைய கையிலையும் கொடுத்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே கொண்டு போகக்கூடிய நிறைய காரியத்தை அவர் எடுத்துக்காம யாருடைய கையில் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நீ நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும்ப்பா, நீ தீமையும் பெற்றுக்கொள்ள முடியும், நீ உன்னை அழிச்சிக்க முடியும், நீ உன்னை வாழ வச்சுக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் நீ நடந்த முடியும்னு சொல்லி அதற்காக கர்த்தர் நிறைய காரியத்தை வச்சுருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறதோ, சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான்.
தோல்விகள் ஏமாற்றங்கள் நிறைய நமக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் யோசிக்காதபடி சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இரண்டாவது செய்தியாக ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் திங்க் பண்ணக்கூடாத ஒன்றை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாருமே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 1 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 வசனத்து, பின்பு அவர் கெனசரித்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றிலே ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். பேதுரு வந்து தன்னுடைய எல்லா பிரயாசம் தன்னுடைய எல்லா டேலண்ட்டையும் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதற்காக அவன் கடலிலே போகிறான். பொதுவாக நம்ம வந்து மீனவர்களை குறித்து நம்ம ரொம்ப பெரிய அக்கறை எல்லாம் காமிக்கிறது இல்லை. மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா நம்ம கடைக்கு போய் 2 மீனும் 1 மீன் வாங்கி நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிடும்போது இந்த மீன் எங்கேருந்து வந்துச்சு, இந்த மீன் வருகிறதற்கு எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்னால நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ஆனால் வேலையிலே பல வேலை ரொம்ப கடினமான வேலைகள் இருக்கிறது. அதில் ரொம்ப கடினமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மீன் பிடிக்கிற வேலை வந்து ரொம்ப கடினமான வேலை. இது சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதன் வந்து மீன் பிடிக்கிற ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு போட்டை எடுத்துட்டு கடலுக்குள்ளே போகணும். பொதுவாக அந்த போட்டு நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து உண்டாக்கப்பட்டதாக அந்த போட்டு. சும்மா நம்ம இருக்கிற மரத்தில் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு போட்டை நம்ம வந்து செஞ்சிட முடியாது. இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க செய்கிற மாதிரி பேப்பர் போட்டில் எல்லாம் நம்ம போயிட முடியாது. அதற்கென்று பல லட்சம் ரூபாய் நிறைய மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டை வந்து ஓனாக அவர்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லாதனால பெரிய பணக்காரர்கள் அந்த போட்டை வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நாள் வாடகைக்கு அந்த போட்டை எடுத்துகிட்டு 1-2 அப்படியே வீட்டை விட்டு பல நிறைய பெட்ரோலை எடுத்துட்டு சாப்பிடக்கூடியதெல்லாம் வச்சுட்டு பல மைல் தூரம் அவங்க போவார்கள். அப்போ போகும்போது அவர்களுக்கு உள்ள காற்றடிக்குமா, புயல் வரும், அவருடைய உயிருக்கு வந்து எந்த கேரண்டியுமே இல்லை. திரும்பி அவர்கள் மீனோட தன்னுடைய வீட்டுக்கு வந்தாதான் அவங்க நம்ம பார்க்க முடியுமே தவிர கடல்ல வேணும் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம். ஏன்னா மனுஷனுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சினது தான் அந்த கடல். ஆனால் ஒரு விசை தன்னுடைய வீட்டிலிருந்து போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்புறவங்க வந்து திரும்பி வந்து மீன் இல்லாமல் அவங்களால வர முடியாது. அப்படி அவர்கள் மீன் இல்லாமல் கரைக்கு வந்துட்டாங்கன்னா பல லட்சம் ரூபாய் நஷ்டப்படுவார்கள். அதனால 5-10 ட்ரிப்புக்காக போகிறவங்க வந்து கடல்லேருந்து பல மைல் தூரம் 10 போயிட்டாங்கன்னா அகைன் 10 திரும்பி வரணும். அதுக்கு நிறைய செலவாகும். மீன் பிடிச்சிட்டு தான் அவங்க திரும்பி வர முடியும். ஆனால் இப்போ இந்த இடத்துல வேதம் வாசிக்கிறது, இந்த போட்டை எடுத்துகிட்டு போய் ரா முழுதும் பிரயாசப்பட்டு சரி தன்னுடைய யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வெறுமையான படகோடு வருகிறது என்கிறது ரொம்ப மனசு கஷ்டமான ஒன்று. ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த வெறுமையான படகை பார்த்து அதில் ஏறி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் அந்த படகை ஆண்டவர் மீனினால் நிரப்பினார். அப்படின்னா இந்த இடத்துல பேதுருவை பார்த்து கேட்குறாரு, அந்த ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்லும்போது ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அங்கே இருந்த படகுனுடைய பேர் என்ன படகு அப்படின்னா தோல்வியின் படகு அங்கே நின்று கொண்டிருந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கவே கூடாத நினைவு, 2வது நினைவு என்ன அப்படின்னு சொன்னால் நான்
தோற்று போயிட்டேன், நான் தோற்று போன ஒருத்தி, நான் தோற்று போன ஒருத்தன் அப்படின்னு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நினைத்திடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் நினைத்த அளவு சம்பாதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் நினைத்த வேலையில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினைச்சது மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தோற்று போனதுனால, இல்லை நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு தோற்று போன ஒரு ஆள், நான் ஜெயிக்கிறதுக்குரிய ஆளே இல்லை அப்படின்னு யார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களிடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியையும் தோல்வியையும் ஒரே போலவே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போன ஒருத்தி அல்ல. சில காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் தோற்று போனது மாதிரி இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் வெகு விரைவிலே அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவாராக, அந்த இடத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. அந்த குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள், அந்த பிள்ளை வளர்ப்பிலே நீங்கள் ஒரு ஜெயத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் நிற்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவருடைய கண்டுபிடிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் இந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரே டைமில் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இது ஒரே டைமில் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சா, எப்படி நீங்கள் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிங்க? அப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய முதல் கண்டுபிடிப்பு அல்ல, இது என்னுடைய 1001வது கண்டுபிடிப்பு. 1000 விசை வந்து நான் இந்த காரியத்தை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்து 1000 டைம் நான் தோற்று போனேன், 1000 டைம்ஸ் நான் தோற்று போனேன், ஆனால் 1000 விசை தோற்று போன எனக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் கிடைத்திருக்கிறது. இந்த 1000 தோல்விகளும் இந்த ஒரு ஜெயத்தில் எனக்கு வெற்றியாய் மாறிடுச்சு. அப்போ நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து 1000 இடத்துல நீங்கள் தோற்று போயிருக்கலாம், 1000 டைம்ஸ் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் நான் நம்புகிற ஆண்டவர் உங்களை ஒன்றிலே கண்டிப்பாக ஜெயிக்க பண்ணுவார். அன்றைக்கு உங்களுடைய 1000 அந்த தோல்விகள் வந்து பெரிய பொருட்டாய் இருக்கவே இருக்காது, அந்த தோல்விகளும் நன்மையாய் உங்களுக்கு மாறும். கர்த்தர் இடங்களிலே தோற்று போனவர்களை நிச்சயமாய் ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய மனதனுடைய ஆழத்திலிருந்து நம்ம எடுத்து போட வேண்டிய ஒரு காரியம் என்னடா, நான் ஃபெயிலியர் அப்படின்ற அந்த வருத்தத்தை இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். இல்லை என்னுடைய பிள்ளையை நான் நல்லா வளர்த்தலை, நான் நல்லா குடும்பத்தை நடத்தலை, நான் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கலை, என்னுடைய வாய்ப்புகளை எல்லாத்தையும் நான் தவற விட்டுட்டேன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு தோற்று போன ஒருத்தி, இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தோற்றவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயித்தவர்களாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமேன். கடந்த 2008 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மீனா அப்படின்ற ஒரு அம்மா வந்து நம்முடைய திருச்சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. மீனா ஒரு மலையாளம் பேசுவாங்க அவங்க. அவங்க வந்து தனியாக இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகி அவருடைய கணவனார் வந்து சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லை, அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சுள்ளு சுள்ளுன்னு பேசுவாங்க, யாரையுமே வந்து அவங்க ரொம்ப சாஃப்டாகலாம் பேச மாட்டாங்க, யாராவது பேச போனால் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி யாருமே, நான் யாராவது ஒருத்தர் அனுப்பிவிட்டால் கூட நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வாலண்டியராக போகமாட்டாங்க, ஐயோ வேணாம் பாஸ்டர் அவங்க போனால் ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படி தான், யார்கிட்ட பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, யாரை பார்த்தாலும் தப்புன்னு உடனே திட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ வந்து அவர்கள் பல ஆண்டுகளாக நம்ம திருச்சபைக்கு வந்தார். அப்போ என் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் செத்து போனேன்னா நீங்கள் மட்டும் என்னை எடுத்து அடக்கம் பண்ணிடுங்க, முனிசிபாலிட்டியில் மட்டும் என்னை கொடுத்துடாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன வயது தான், ஒரு 48 or 50 இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஃபாதர் தானே உங்கள் சர்ச்சுக்கு வர்ற அந்த மீனா அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசு.
போய் பார்த்தா இரவு படுக்க போகிறதுக்கு ஒரு 8:30 வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. 9 அவங்க இறந்துருக்காங்க. 9 இறந்ததை யாருமே பார்க்கல. அடுத்து காலையில் எப்போவுமே எழும்பி வீடை கூட்டி அந்த சாணியெல்லாம் போடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து காலையில் பார்க்கல, 10 பார்க்கல, 12 வரைக்கும் இவங்க வெளியே வராததுனால என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அவங்க வாயில் வந்து கொஞ்சம் நுரை தள்ளி இருந்து செத்து போயிருந்ததை பார்த்த உடனே அவங்க வந்து கூப்பிட்டு என்ன கூப்பிட்டாங்க. நாங்களும் சர்ச்சில் இருக்கிற 2-3 பேரும் போனோம். ஆனால் யாருமே அங்கே ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க பாருங்கள், யாருமே அவங்க பக்கத்தில் போகலை. அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க பக்கத்தில் போகலை. எல்லாருமே தூரத்தில் ஒதுங்கி நின்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் ஏதாவது என்ன உங்கள் சர்ச்சு மூலமாக பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அன்றைக்கி வந்து நம்முடைய வெஸ்லியா உயிரோடு இருந்தாங்க, அவங்களுடைய மகன் பிரின்ஸ், அப்புறம் வந்து சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸு உடனே போய் அந்த உடம்புல எல்லாம் தொடச்சி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி உடனே கவர்மெண்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி சொல்லி அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி முறைப்படி ரொம்ப அழகாக அவங்கள வந்து எல்லா செலவும் பண்ணி அடக்கம் பண்ணிட்டோம். ஸோ அடக்கம் பண்ண உடனே ஒரு 2 தாண்டி அந்த வீட்டினுடைய ஓனர் எங்களுக்கு கூப்பிட்டு, சார் அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் இருக்குது, 3 வாடகை பெண்டிங்கை வச்சுருக்கிறாங்க, அதை வேணால் கொடுங்க, கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் காலி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், நாங்கள் வேற ஒருத்தரை குடி வச்சுருவோம், அவங்க திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து வண்டியை கொண்டு போய் ஆட்களை வச்சு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ண டேபிள், அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம் எல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு, எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி இங்கே ஒரு குடோன் இருந்துச்சு, சரி அந்த குடோனில் கொண்டு போய் இறக்கி வைக்கலான்னு சொல்லி இறக்கி வச்சிட்டோம். அப்போ இறக்கி வச்சுட்டு அப்படி திரும்பும் போது ஒரு பாஸ்டர் வந்தேன். அந்த பாஸ்டர் என்னை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து இப்போ தான் கோயம்புத்தூரில் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பாத்திர ஜாமான்கள் வாங்க வேண்டியிருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்போ உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் பாத்திர ஜாமான் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியே ரன் பண்ணுற அளவுக்கு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொருளில் கிட்டத்தட்ட ஒரு 75% எல்லா பொருட்களையுமே அவருக்கு அப்படி கொடுத்தோம். அவர் எடுத்துகிட்டு போனார். ஒரு பல வருடங்கள் தாண்டி அந்த ஊழியக்காரரை திரும்ப ஒரு நாள் சந்தித்தேன். எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு வந்து என்னால் ஊழியமே செய்ய முடியல, ஒரு பாத்திர ஜாமான் கூட என்னால் வாங்க முடியலையேன்னு நினச்சிட்டு வந்தேன், அதனால் ஊழியத்தை விட்டே நம்ம இந்த ஊரை விட்டு போகலான்னு நினைக்கும் போது உங்களிடத்துல வந்தேன், நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ சீதனம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் கொடுத்தீங்க, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஆண்டர் என்ன ஊழியத்துக்கு வச்சுருக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி கத்தர் என்னை நம்பி ஒரு 100 ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மீன அம்மா உலகத்திலே இருக்கும்போது, இந்த ஊரில் இருக்கும்போது ஒரு எத்தனையோ நாட்கள் என்னை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ நாள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பேசும்போதெல்லாம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் தோற்று போன ஒருத்தி, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது கூட எனக்கு உடம்பு நல்லா இல்லை, ஒரு கணவனை உயிரோட காப்பாற்றுறது கூட எனக்கு அருகதை இல்லை, எனக்கு ஒரு அம்மா அப்பா கூட எனக்கு இல்லை, நான் எதுக்கு இந்த உலகத்திற்கு வந்தேன், நான் பிரயோஜனமே இல்லை, நான் ரொம்ப வேஸ்ட்டு, தன்னுடைய என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் பிரயோஜனம் இல்லை, நான் தோற்று போன ஒருத்தி. ஆனால் இன்றைக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த மீனா அம்மாவை நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க தோற்று போன ஒருத்தி கிடையாது, அவங்க ஃபெயிலியரான ஒரு பர்சன் கிடையாது, ஒருவேளை அவங்க மனசில் அவங்களுடைய இருதயத்தில் அவங்க ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கி ஒரு ஊழியத்தை தாங்க, ஒரு ஊழியக்காரனை போஷிக்க, ஒரு ஊழியம் நடத்தப்பட இன்றைக்கு அவர்களுடைய பொருள் பிரயோஜனமாய் இருக்குமானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு வயதான தாய், ஒரு தகப்பன், உங்க மனசார சொல்லலாம், உங்க ஒருவேளை உங்களுடைய கணவனார் உன்ன பார்த்து நீ வேஸ்ட், நீ பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு ஃபெயிலியரான பர்சன், நீ எதுக்கு இந்த உலகத்தில் வளர்ந்த, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை உங்களை எழும்பி இந்த மாதிரி ஒரு அப்பா எதுக்கு எனக்கு பிறந்தாரு, நீ என்னத்தை எங்களுக்கு வச்சிருக்கிற, நீ சொத்து வச்சிருக்கிறியா, நீ ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறியா, எதுவுமே இல்லை
அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்களுடைய மனசுக்குள்ள நான் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இன்றைக்கு உங்களை குறித்து அறிவு உங்களுக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க முழங்காலிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார், உங்க முழங்காலிலே யாரையோ ஒருவரை கர்த்தர் ரட்சித்தார், உங்க தியாகத்தின் மூலமாய் உங்க பிள்ளைகளை வளர்த்த கர்த்தர் கிருபை செய்தார், இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஃபெயிலியரே இல்லை, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஃபெயிலியரான ஆள் இல்லை, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் நீங்கள் ஃபெயிலியர் அல்ல, சொல்லுங்க, நான் ஃபெயிலியரான ஆள் இல்லை, இல்லை இவ்வளோ பெரிய சாதனையை சாதிச்சுட்டு இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆனால் மனசுக்கு மட்டும் ஒரு திருப்தி இல்லாமல் நான் இப்படி தோற்று தோற்று போயிறனே, நான் இப்படி விழுந்து விழுந்து போயிறனே, ஆனா கர்த்தர் மட்டும் உங்க தோளல தட்டி கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே நீ ஏன் ஃபெயிலியர்னு நினைக்கிற, இல்ல நான் உன்ன ஃபெயிலியரான ஒரு பர்சனா நான் வைக்கல, இந்த உலகம் உன்ன ஃபெயில் பண்ணிருச்சு, மனிதர்கள் உன்ன ஃபெயில் பண்ணாங்க, ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு உன்னை வெற்றியாளனாய் நிறுத்துவேன். கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போது, வாலிப தம்பி கர்த்தர் உன்னை ஒரு வெற்றியாளனாய் நிறுத்த போகிறார், தங்கச்சி உன்னை கர்த்தர் வெற்றியாளனாய் நிறுத்த போகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சந்தித்தது ஒரு சில தோல்விகளை தான் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களே தவிர, ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெற்றியடைய பண்ணுகிறவர். ஆமே, நான் நினைப்பேன் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தாயும் தகப்பனும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட சொன்னதே இல்லை, ஒரு நாள் கூட எங்க அம்மா என்னை பார்த்து நான் ஒரு நல்ல அம்மா உனக்கு அப்படின்னு சொன்னதே இல்லை, எங்க அப்பா ஒரு நாள் கூட என்னை பார்த்து நான் உனக்கு ஒரு நல்ல அப்பா அப்படின்னு எங்க அப்பா சொன்னதே இல்லை, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை பார்க்கும் போதெல்லாம் இல்லை, எங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க சொன்னது, உங்களுக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலப்பா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா, எங்களுக்கு நாங்க என்னத்தை வாழ்ந்தோம், நாங்க என்னத்தை அனுபவிச்சோம், நீங்களே வளர்ந்தீங்க, நீங்களே வாழ்ந்தீங்க, நீங்களே சம்பாரிச்சிங்க, நீங்களே இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களை பெத்தெடுத்தவங்க அப்படின்ற பகுதியை தவிர வேற ஒண்ணுமே உங்களுக்கு செய்யலன்னு இன்றைக்கு என் தாயும் தகப்பனும் என்னை பார்த்து சொன்னாலும் நான் நம்புறேன், இல்லவே இல்லை, அவர்களுடைய பெரிய ஜெயம்தான் இன்றைக்கு ஆயிரம் பேர்களுக்கு முன்பாய் கர்த்தர் எங்களை நிறுத்தி இருக்கிறார். அன்பு தகப்பனே தாயே, உங்க பிள்ளைக்கு நீங்க உங்க பிள்ளைய வளர்த்தினதை கர்த்தர் அறிகிறார், நீங்க முயற்சி எடுத்ததை கர்த்தர் அறிகிறார், இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு புரியாவிட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக எங்க அப்பா ஒரு ஜெயித்த மனுஷன், எங்க அம்மா ஒரு ஜெயித்த மனுஷன்னு உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது, ஏனென்றால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் எடுத்து போட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் ஃபெயிலியரான பர்சன் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, நான் ஃபெயிலியரான பர்சன் இல்லை. அதான் ஒரு 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 யூசன்ட்ரோ டம்ளர் வந்து அதனுடைய மதிப்பு 10 பைசா, 10 காசு, அதனுடைய மதிப்பே அவ்வளோதான், 10 காசில் ஒரு யூசன்ட்ரோ டம்ளரை சரி பண்ணிடலாம், வெறும் அதற்கு செலவு பண்றதுக்கு லட்சங்களெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், கோடிகள் செலவு பண்ண வேண்டாம், 10 காசு இருந்தா போதும் ஒரு யூசந்திரோ டம்ளரை ரெடி பண்ணிடலாம். ஆனா தாகமா இருக்கும் போது தண்ணீர் குடிக்கிறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த 10 காசினுடைய அந்த யூசந்திரோ டம்ளரு அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு பெரிய உதவியா இருக்கும். நான் நம்புறேன் 10 காசுக்கு உருவாக்கப்படுகிற அந்த யூசன்ட்ரோ டம்ளரே ஒரு நோக்கம் இருக்குமானால், அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட நீங்கள், அவருடைய கையினால் உண்டாக்கப்பட்ட நீங்கள், நான் நம்புகிறேன் கரங்களை தட்டும் போதே கர்த்தர் நம்புகிறார், உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் நிலைப்படுத்த போகிறார், நீ ஒரு ஜெயிக்கிற மனுஷன் என்கிறதை உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். ஆமென், ஆமென்.
நீங்கள் ஜெயத்தோடு நிற்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹாலேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளிக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வாளிக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரையும் ஒரு நாள் ஆண்டவர் நீங்க ஃபெயிலியர் இல்லை அப்படின்றத நிச்சயமாய் கர்த்தர் நிரூபிப்பார். நிச்சயம் ஆண்டவர் நிரூபிப்பார். இது பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். நீங்க கண்ணை மூடும்போது நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய தகப்பன் தாய் நீங்க கண்ணை மூடும்போது ஃபெயிலியரா கண்ணை மூட மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயித்தவர்களாய் தான் கண்களை மூடுவீங்க. ஹல்லேலூயா. இந்த ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இந்த தோல்வியிலே, இல்லை நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லியா இருக்கிறவங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்பட போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தினுடைய 31 வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31 வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனி ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா பிசாசு வந்து உன்னை சோதிக்கிறதுக்காக எங்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டான், ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன், உன்னை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொல்கிறான், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை, என்னை எவ்வளோ வேணாலும் சோதிக்கட்டும், என்ன அப்படின்னு சொன்னால் காவலிலையும் சாவிலையும் உன்னை நான் பின்பற்றுவேன். அப்படின்னா பேதுருவை குறித்து நீ தோற்றுவ, ஒரு இடத்துல நீ ஃபெயிலியர் ஆக போகிறப்பா அப்படின்னு ஆண்டவர் முன்பாக சொல்லும்போது இந்த பேதுரு எதை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால், நான் வந்து தோற்று போக மாட்டேன், தோல்வியை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நான் ஃபெயில் ஆக மாட்டேன், காவலிலையும் சாவிலையும் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். ஆனால் இந்த சூழ்நிலை முடியும் போது அதே போல பேதுரு வந்து 3 ஆண்டவரை மறுதளித்து உடனே அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கறதா இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். 1, முதலாவதாக ஃபெயிலியரை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளையை அறிந்து கொள்ளக்கூடிய முதல் சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தோல்வி என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஒரு பகுதி. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், தோல்வின்றது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பேப்பர் இல்லை, தோல்வி எனக்கு இல்லாத பேப்பர் கிடையாது.
தோல்வி என்கிறது என் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பகுதி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்களுக்கு தோல்வியே இல்லை, கிறிஸ்தவங்க தோற்றே போக மாட்டாங்க, அவ்வளோதான், தோல்வின்றது பிசாசுக்கு அனுமதிக்கப்பட்டது, தோல்வின்றது உலகத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து தோல்வின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வெற்றியை எப்படி நமக்கு வைத்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் வைத்திருக்கிறாருண்டா, தோல்வியும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பகுதி. நம்ம ஜெயிக்கும் போது நிறைய பேர் சந்தோஷப்படுவோம், நம்ம வெற்றி அடையும் போது நிறைய பேர் கைத்தட்டுவார்கள். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தோல்வியை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கவே முடியாது. நான் தோற்று போகிறத விரும்பவே மாட்டேன், நான் எந்த இடத்துலையும் தோற்று போகக்கூடாது, என்னுடைய பிள்ளை எந்த இடத்துலையும் தோற்று போகக்கூடாது, என்னுடைய பிள்ளை எல்லா இடத்துலையும் வெற்றி அடையணும். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விதிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், தோல்வி என்கிறது என் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பகுதியாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். சில இடங்களில் நான் ஜெயிக்கிறேன், சில இடங்களிலே கர்த்தரனை வெற்றி பெற பண்ணுகிறார், சில இடங்களிலே கர்த்தரனை உயர்த்துகிறார். ஆனால் சில இடங்களிலே கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தோற்று போக பண்ணுகிறார். காரணம், அந்த தோல்வி தான் என்னை உருவாக்கும், அந்த தோல்வி தான் நிறைய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும், அந்த தோல்வி தான் ஆண்டவரை என்னை நெருங்க செய்யும், அந்த தோல்வி தான் என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும். நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உங்களை நடத்தாத பாதை, வெற்றி உங்களை ஜெபிக்க வைக்காத அந்த பாதையை ஒரு தோல்வி என்கிற ஒன்று உங்களை ஜெபிக்க வைக்கும், ஆண்டவரை தேட வைக்கும், பரிசுத்தமாய் வாழ வைக்கும். வெற்றிக்கு இல்லாத பவர் கண்டிப்பாக தோல்விக்கு இருக்கிறது, கண்டிப்பாக தோல்விக்கு இருக்கிறது. ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்கும். சில புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த புத்தகத்தில் கொட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்கன்னு தெரில, சில புத்தகத்தில் அந்த ஓரத்தில், புத்தகத்தினுடைய ஓரத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி ரெண்டே ரெண்டு லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கலரில் போட்டிருப்பாங்க, இன்னொரு டிசைனில் போட்டிருப்பாங்க. அந்த புத்தகத்தை அந்த பேஜை திறந்தாலே அந்த ரெண்டு லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அதை பார்த்தோன்னே ஒரு பூஸ்ட், அப்படியே ஒரு பெரிய தைரியம் வரும். நல்லா கவனிச்சுங்க, எல்லா புத்தகத்துலேயும் அந்த பாயிண்ட்ஸ், அந்த ஹைலைட் என்கிற பாயிண்ட்ஸ் வந்து அது நல்லது தான், அந்த பேஜுக்கே அந்த பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூ உள்ளது தான். ஆனால் அதனால தான் அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் புத்தகம் அப்படின்றது வெறும் அந்த ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்ந்தது புத்தகம் அல்ல, புத்தகத்திலே ஏற்றத்தாழ்வுகள், முன்னுரைகள், முடிவுரைகள், துவக்க உரைகள், இவை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு புத்தகமாக மாறுமே தவிர, புத்தகத்தில் வெறும் ஹைலைட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் புத்தகம் படித்தேன்னு சொல்லிட முடியாது. அந்த புத்தகம் எழுதின நோக்கத்தை ஒருத்தர் அடையணும்னா வெறும் ஹைலைட்ஸை மட்டும் படிக்க முடியாது, எதை படிக்கணும்னா முழு புத்தகத்தையும் கண்டிப்பாக படிக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாழ்வதற்கு எனக்கு அனுமதித்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, தோல்வி என்கிறது என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதி. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், தோல்வி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாய் கர்த்தர் வைத்திருக்க, துவண்டு போகாதீங்க. யாருக்கும் வராததெல்லாம் உங்களுக்கு வந்துடல, நிறைய பேர் அந்த பாதையில் தான் கடந்து வந்திருக்கிறாங்க, கர்த்தர் தான் அதை அனுமதிச்சிருக்கிறார். இது நல்லது, இது உங்களை உருவாக்கும், இது உங்களை ஊன்ற கட். ஹலேலூயா. எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? ஆமென். சில அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க ஃபெயில் ஆகிறதே என்ன பண்ண முடியாது, கேட்கல, ஏற்றுக்கவே முடியாது. டென்த்தில் உங்கள் பிள்ளைங்க ஃபெயில் ஆகிறத ஏற்றுக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, சரி பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு ஒன் இயர் லேட் ஆகும்போது நிறைய சூழ்நிலைகள் மாறும். ஆனால் என் பிள்ளை தோத்தே போகக்கூடாதுன்னு ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணக்கூடாது, கேட்கல, பாட்டு போட்டியிலையும் என் பிள்ளை ஃபஸ்ட்டு வரணும்,
என் பிள்ளை ஓட்டப்பந்தத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும், என் பிள்ளை கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் எடுக்கணும், எல்லாத்துலேயும் என் பிள்ளை ஃபஸ்ட் எடுக்கணும்னு கேட்கல. ஹலோ, இந்த மாதிரி எண்ணம் பிள்ளைய குறித்து இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க, உங்கள் பிள்ளை உருவாகவே மாட்டான், உங்கள் பொண்ணு உருவாகவே முடியாது. ஆனால் என் பிள்ளை சிலதில் ஜெயிக்கட்டும், என் பிள்ளை சிலதில் தோற்று போகட்டும், அவனை யாராவது ஒருத்தர் திட்டுறது நல்லது, சில இடத்துல அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அவன் ஃபீல் பண்ணுறது நல்லது, சில இடத்துல அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறது நல்லது, சில இடத்துல ஆகாது என்கிற தள்ள கல்ல போல அந்த பிள்ளை தள்ளப்படுறது நல்லது. ஏன்னா என் பிள்ளைக்கு வெற்றியை விட தோல்வி என் பிள்ளைய ரொம்ப அழகாய் கற்றுக் கொடுக்கட்டும். என் பிள்ளைக்கு தட்டி கொடுத்தலை விட அவமானம் என் பிள்ளைய ரொம்ப அழகாக நடத்தும். என் பிள்ளைய உருவாக்குறதுக்காக தான் கத்துறதை அனுமதிக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் இது எனக்காக தான், எனக்காக தான், நான் வந்து எல்லாரும் ஜெயிக்கிறத பார்த்து நான் அப்படிதான் நினைச்சேன், நான் மட்டும் ஏன் தோற்று போறேன், நான் மட்டும் ஏன் தோற்று போறேன், எனக்கு மட்டும் ஏன் தோல்வி, எல்லாருமே ஜெயிக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் தோல்வி. ஆனா ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்கிறார், இல்லை எல்லாரும் ஜெயிக்கல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தோல்வி இருக்கிறது, உன் வாழ்க்கையிலையும் ஒரு தோல்வியை நான் வைத்திருக்கிறேன், ஆனாலும் உன் பலவீனத்திலே என் பலன், என் பலன், உன் தோல்வியிலே கர்த்தருடைய பலன், உங்கள் தோல்வியிலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளு. வெற்றியை ஏற்றுக்கொள்கிறது போல தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 11வது 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:11-12 வசனத்தை வாசிக்க போகிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேஸ்கரியனான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன், கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு நேரிடுவான் ஏன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கவனிங்க, இந்த இடத்திலே கிதியோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஃபெயிலியராக இருக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு கீழே அடிமையாய் வேலை பார்க்கிறார்கள். அப்போது இந்த கிதியோன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு இருக்கிற கொஞ்சத்தை பாதுகாக்கிறதற்காக அவன் வந்து போரடிச்சுட்டே இருக்கிறான். அவனுடைய மனசு முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டோம், எல்லாருமே எதிரி வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க நம்மளை அடிமையாக வச்சுருக்கிறாங்க, நம்ம இப்படி ஒரு பிழப்பு பிழைக்கிறோமே அப்படின்னு நினச்சி ஒரு இருதயத்திலே தாங்களோடு இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போதான் கேரன், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பான் ஏன், ஏன் நடக்கும், இல்லை இல்லை இல்லை, அங்கேருந்து ஒரு வார்த்தை வருது, நீ ஃபெயிலியர் அல்ல, நீ ஃபெயிலியர் அல்ல, நீ ஜெயிக்கிறவன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் கிதியோன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நான் யார் இல்லை அப்படின்னா ஜெயித்தவன் அல்ல, நான் தோற்று போனவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, இவைகளெல்லாம் சம்பவித்தும் நீ இவ்வளவு தூரம் இத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் நீ நிற்கிற, நீ போரடிக்கிற, நீ உன்னுடைய பொருளை காப்பாற்றணும்னு முயற்சி எடுக்கிற, கண்டிப்பாக நீ ஃபெயிலியரான ஆள் கிடையாது, நீ ஜெயிக்கிறவன் என்று கர்த்தர் அவனுக்கு அடையாளம் கொடுக்கிறார். ஆமென்.
நம்பர் டூ, இரண்டாவது, நம்முடைய பார்வைக்கு சில காரியங்கள் வந்து ஃபெயிலியராக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நீங்கள் தோற்று போனவங்க, உங்கள் பார்வைக்கு உங்கள் பிள்ளைகள் தோற்று போனவர்கள், உங்கள் பார்வைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை, உங்களுடைய மனசுக்கு நீங்கள் எதையுமே சாதிக்கலை. ஆனால் உங்களுடைய பார்வையே வைத்தல்ல, பரலோகத்தினுடைய பார்வை வித்தியாசமானது. உங்களுடைய பார்வையில் இருக்கிற ஜெயமும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிற ஜெயமும் ஒன்றல்ல, அதற்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் டூ, இரண்டாவது, இந்த ஃபெயிலியரை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வைக்கு தோல்வி, என்னுடைய பார்வைக்கு ஃபெயிலியர், என்னுடைய பார்வைக்கு நான் வாழலை, என்னுடைய பார்வைக்கு நான் பெருசாக சாதிக்கலை. ஆனால் ஒன்று, என் தேவனுடைய பார்வைக்கு நான் தோற்றவன் அல்ல, நான் ஜெயிக்கிறவனாகவே நிற்கிறேன். வேதத்தில் ஃபஸ்ட்டு இரத்த சாட்சி யார்? ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஊழியம் பண்ணார், என்ன அற்புதம் பண்ணார், அவருடைய வாழ்க்கையில் எத்தனை இடத்துல போய் சுவிசேஷம் அறிவித்தார்? ஒன்றுமே கிடையாது. ஸ்தேவான் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரே பிரசங்கம், அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பிரசங்கம், அதுதான் அவருக்கு லாஸ்ட் பிரசங்கம். அதுவும் அந்த பிரசங்கத்தை அவர் முடிக்கவே முடியல. அந்த பிரசங்கத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து கல் எரிந்து அவன் மேல், அவனை ஒரு குவியலாக குவித்து ஸ்தேவானை கொன்று போட்டார்கள். ஸ்தேவானுடைய ஊழியத்தினுடைய விவரம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு ரிசல்ட் போட்டால் ஒன்றுமே கிடையாது, ஒரே பிரசங்கம். அடுத்தது இறந்துட்டார், அவ்வளோ மட்டும்தான் அவருடைய விளக்க உரை. அது அவருடைய புத்தகத்தை பெருசாக எழுத முடியாது, அவருடைய சாப்டர் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இந்த உலகத்தையே கலக்கின அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கிருந்து அவனுடைய ஊழியம் ஆரம்பிச்சிச்சுன்னா, என்னைக்கு ஸ்தேவானுடைய ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டதோ அன்றைக்கு அந்த ரத்தம் சவுல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை, சவுல் என்கிற பெரிய அப்போஸ்தலனை, சவுல் என்று சபையை ஸ்தாபிக்கிற ஒரு பெரிய பரிசுத்தவானை உருவாக்கினது. அப்போ ஸ்தேவானுடைய பார்வைக்கு அவன் ஃபெயிலியராக இருந்தாலும், தோற்று போனவனாக இருந்தாலும், பரலோகத்தினுடைய பார்வைக்கு கண்டிப்பாக அவன் தோற்று போனவன் அல்ல. ஆமேன் சொல்லுங்கள். இப்போது உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வைக்கு தான் நான் யார் சொல்லுங்க, என்னுடைய பார்வைக்கு தான் நான் ஃபெயிலியர், ஆனால் அப்பாவுடைய பார்வைக்கு நான் யார் இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கிறாரோ, எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, அதை செய்ததை கர்த்தர் ஆமோதிக்கிறார், அதை கர்த்தர் விரும்புகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கவனிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்று மட்டும் நீ முடிவெடுத்துக்கோ. இல்லை, இந்த உலகம் வந்து உன்னை ஃபெயிலியர்னு ஏதாவது உன்னை பார்த்து சொல்லலாம், நீங்களே ஒருவேளை உங்களுடைய மனசில் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே நீர் பார்க்கிற விதமாய் அல்ல, நீங்கள் பார்க்குற விதமாய் அல்ல, பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால், நீ உன் கையில் கொடுத்ததை நீ பண்ணினப்பா, நீ உன் கையில் கொடுத்ததை செஞ்சப்பா, பரலோகத்தின் பார்வைக்கு நீ கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கிற மகனாய், ஜெயிக்கிற மகளாய் கர்த்தர் நீ கிருபையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை சந்தோஷப்படுத்தும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். நான் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்ன்ற அந்த எண்ணத்தை எடுத்து போட்டு, இல்லை 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 இல்லை, கர்த்தர் எனக்கு குறித்ததை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டு கையை மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆமென். உங்கள் பார்வைக்கு நான் ஜெயிச்சா போதும் ஆண்டவரே, நீங்கள் என்னை கைத்தட்டுனா போதும் ஆண்டவரே சொல்லுங்கள், நீங்கள் என்னை கைத்தட்டுனா போதும். நிறைய பேருடைய பார்வைக்கு அம்மா நீங்கள் 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 ஃபெயிலியர் தான் அம்மா, ஆனால் ஆண்டவர் மட்டும் அங்கேருந்து கை தட்டுறார். அங்கிருந்து ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கிறாரு.
உங்கள் முழங்கால கத்தர் பார்த்துட்டாரு. உங்கள் முழங்கால நிறைய பேரை பார்க்கல, ஆனால் உங்கள் முழங்கால கத்தர் பார்த்துட்டாரு. உங்கள் முழங்கால பார்க்காத நிறைய பேர் நீ தோற்று போன ஒருத்தின்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் முழங்கால பார்த்த பரலோகம் மட்டும் கை தட்டி உங்களை வரவேற்கிறதற்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறது. இந்த பூமியிலே நீங்கள் சிறியவர்கள் அல்ல, இந்த பூமியிலே கத்தர் உங்களை பெரியவர்களாய் பெரியவர்களாய் ஹல்லேலூயா. நன்றி. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு நாளும் வெற்றியே, வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று தோல்வி என இன்னொருத்தருடைய பார்வைக்கு தோற்று போனதுனால நான் யார் இல்லை அப்படின்னா, தோற்று போனவள் தோற்று போனவன் அல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், முதலாவதாக தோல்வியை குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தோல்வி என்கிறது என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு, நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீர்களா? எல்லா இடத்துலையும் என்னை ஜெயிக்க பண்ணுற கர்த்தர் சில இடங்களில் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ தான் நான் யாருன்னு எனக்கு, அப்போ தான் ஒருத்தரை பார்த்து என்னால் கை கொடுத்து பேச முடியும். அப்போ தான் என்னை நான் என்ன பண்ணுவேன்னா, தாழ்த்துவேன். நான் ஜெயிச்சுட்டே இருந்தால் எனக்குள்ள தாழ்மை வராது. நான் ஜெயிச்சுட்டே இருந்தால் நான் யார் இடத்துலையும் சகஜமாக பேச மாட்டேன். என்னுடைய தோல்வி தான் என்ன என்ன பண்ணுவேன்னா, நான் யாருன்னு எனக்கு கற்றுக் கொடுக்கறது என்னுடைய தோல்வி. அதனால் தோல்வியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மனம் துவண்டு போகாதீங்க, மனம் துவண்டு போகாதீங்க, அது நல்லது. அதனால தான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு ஆதலால். கேட்கல, நீங்கள் தோல்வியில் எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறீங்க, ஜெயத்தில் எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறீங்களோ தோல்வியிலே என்ன பண்ணணும், என்ன வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. கேட்கல, நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. அது எப்படி பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர்? உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை எதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபெயிலியரில். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர்ன்றது ஒன்றை கத்துற அனுமதிச்சார்னா, நீங்கள் 10 times ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். 10 times உங்களுக்கு கத்தர் ஒரு தோல்வியான, இன்றைக்கு இது தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நினைக்கிங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யார் ஒருவர் நீங்கள் தோற்று போனீங்களோ, உங்களுக்கு கத்தர் தோல்வியை அனுமதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 10 times ஒன்றை நான் ஜெயிக்க பண்ண போகிறேன்டாப்பா. நீ பார்த்தது ஒரு தோல்வி, நீ பார்த்தது ஒரு தோல்வி, ஆனால் கத்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவது 10 times. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். 10 times ஒரு தோல்வியை பார்த்தவர்கள் 10 times கத்தவங்களை ஜெயிக்க பண்றது. அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதி அது தோல்வி. நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஃபெயிலியரில் தெரிந்து கொள்ள வேண்டியது சில காரியம் நமக்கு மட்டும்தான் என்னவா தெரியும் அப்படின்னு சொன்னான். ஸோ ஃபெயிலியராக தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது அது ஃபெயிலியர் அல்ல. அது என்னென்னா, அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஜெயம், அதுதான் ஒரு பெரிய ஜெயம். ஆமே. மறக்க மாட்டீங்கல்ல,
விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருடைய பார்வைக்கு அது தோல்வி, உலகத்தினுடைய பார்வைக்கு அது தோல்வி, கர்த்தருடைய பார்வைக்கு அது தோல்வி. நீங்கள் ஒரு குட்டியான ஒரு வீட்டில் குடியிருக்கிறது உலகத்தினுடைய பார்வைக்கு தோல்வியாக தெரியலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது தோல்வி, அதுதான் ஜெயம். என் பிள்ளை இந்த இடத்துலையும் எனக்கு சாட்சியாக வாழ்கிறான்ல, அதை விட வேற என்ன வேணும்? நம்முடைய பார்வை வேற, பரலோகத்தினுடைய பார்வை வேற. இங்கே இருக்கிற தோற்று போனேன்னு நினைச்ச 90% பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? பரலோகத்தில் நீ ஜெயிக்கிற ஒரு பிள்ளையாத்தான். கர்த்தர் உங்களை தூதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆமென். 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 3, 1, தோல்வி என் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. 2, எனக்குத்தான் அது தோல்வி, பரலோகத்திற்கும் தேவனுடைய பார்வைக்கும் அது தோல்வி அல்ல. 3, தோல்வியிலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம், தோல்விதான் என்னை சீர்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுக்கிற மகா பெரிய ஆயுதம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த உலகத்தில் இன்னையிலிருந்து இப்போ இந்த ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஃபெயிலியர் அல்ல, நான் ஜெயித்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஜெயித்த ஒரு தேவனுடைய பிள்ளை. அதான் டாக்டர்கள் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாயின் கருவில் உருவாகும் போது ஒரு குழந்தை உருவாகிறது இல்லையாமா, அந்த தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போகிற அணுக்கள், உயிர் அணுக்கள் வந்து ஒன்று கிடையாது. நீங்கள் ஒரு உயிரணு, ஆனால் உங்களோடு சேர்ந்த 10,000 உயிரணுக்கள் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போகுது. ஆனால் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அந்த ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் ஜெயிச்சு நிற்கிது, அந்த உயிரணு வேறு யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். ஆமே. பிறக்கும் போதே நம்மளை எப்படி தான் வச்சுருக்கார் கர்த்தர் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. நீங்கள் பிறக்கும் போதே ஃபெயிலியர் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் வெளியே வரீங்க பாருங்கள், அப்போவே நீங்கள் எப்படி தான் வரீங்க அப்படின்னா, ஜெயிச்சு தாங்க வரீங்க, ஜெயிச்சு தாங்க வரீங்க. நீங்கள் ஏன் ஃபெயிலியர்னு யோசிக்கிறீங்க? யாரோ ஒருத்தருடைய இறுதியை ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர், இந்த செய்தி வேறு யாருக்காகவும் இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் பாஸ்டர். 50 கடந்துட்டேன், 60 கடந்துட்டேன், ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், நான் எதுவுமே பண்ணலை, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே நான் சேர்த்து வைக்கலை, என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை கூட நான் அமைச்சு கொடுக்கல. திரும்பி பார்த்தா நீ என்ன பண்ணுனேன்னு கேட்டா, எல்லாரும் என் பிள்ளைங்க என்ன பார்த்தா அப்படி, நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணுன, நீ என்ன செஞ்ச, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ எனக்கு ஒரு பாரம், நான் என் பிள்ளைகளுக்கு பாரம் ஆயிடக்கூடாது பாஸ்டர், நான் செத்துறணும், சீக்கிரமா நான் செத்துறணும், நான் யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது பாஸ்டர், என் மனசுக்குள்ள திரும்ப 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 வந்துட்டே இருக்கு, நான் ஒரு நல்ல அப்பா இல்ல, நான் ஒரு நல்ல அம்மா இல்ல, என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையே இல்லை பாஸ்டர், நான் நல்ல பிள்ளையே இல்லை, ஏசப்பாவு கூட நான் நல்ல பிள்ளையே இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட உதரப்பட்ட கல்லுகளை எல்லாம் கர்த்தர் பொறுக்கிறாரு, கர்த்தர் அவருடைய கையில எடுக்கிறாரு, அந்த கல்லுகளை கர்த்தர் பயன்படுத்துகிற கல்லுகளாய் மாற்ற போறார். உங்க ஃபெயிலியரை மாத்துகிற ஒரு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்,
இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளுடைய ஃபெயிலியரை கத்தர் மாற்ற போறாரு. ஒரு நாள் நான் பார்க்கறேன், நான் பார்க்கறேன் கத்தருடைய வருகை தாமதிக்கும்னா, நீ ஒரு நாள் 50 பேருக்கு முன்னாடி 100 பேருக்கு முன்னாடி ஜெயிக்கிற ஒருத்தனாய், உன்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு, நீ நிறைய பேரை உருவாக்குற அளவுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் ஒரு நாள் உன்னை நிறுத்துவேன், வெற்றியாளனாய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி பாடி ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பாடுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீரனோடு இருக்கும்போது நாடு வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது நாடு வெற்றியே. ஆமென். இனி நீங்கள் எடுத்து வைக்கிற காலடியை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இனி நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். சத்துருடைய எல்லா விதமான வஞ்சகத்தையும் கர்த்தர் முறியடித்து உங்களை கர்த்தர் ஜெயிக்கிறவர்களாய் நிற்கப்படும். எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய இருதயத்தில் ஒன்ன நான் இனி நினைக்க மாட்டேன், இனி என்னுடைய இருதயத்தில் ஒன்றை நான் நினைக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்காக மறிக்கிறது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக மறிக்கிறது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, எதுவும் ஆசீர்வாதம் தான். கிறிஸ்துவுக்காக வாழ்றது ஆசீர்வாதம். எப்படி வாழ முடியும் எல்லாராலையும்? ஆனால் கத்தரவங்களை வாழ வச்சிருக்கிறாருல, இவ்வளவு நடந்தும் கத்தரவங்களை நிற்க வச்சிருக்கிறாருல, இத்தனை பிரச்சனை வந்தும் இன்னைக்கும் கத்தரை தேடுறோம் இல்லை. நான் சொல்கிறேன், எப்படி நம்ம தோற்று போனோம் கிடையாது, நம்ம தான் ஜெயிக்கிறவர்களாய் கத்த நிறுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்கள். ஸோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து தூக்கி போட்டுறணும். எதை தூக்கி போட்டுறணும் அப்படின்னா, நான் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம தூக்கி சொல்லுங்களேன். என்னுடைய சொந்தத்தில் ஒரு வயதான அம்மா தன்னுடைய 40வது வயதிலே சென்னையிலே ஒரு பெரிய விபத்திலே அவர்களுக்கு அவருடைய மூளையில் அடிபட்டு அப்படிய படுத்த படுக்கையாக மாறினாங்க. எல்லாம் நினைவு இருக்கும், ஆனால் எதையுமே அவங்களால் செய்ய முடியாது. 40 வயசில் ஆக்சிடெண்ட்டில் பெட்டில் படுத்தவங்க தன்னுடைய 82வது வயதில் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 42 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. 42 இயர்ஸ், 42 வருஷம் எல்லாமே பெட்டில் தான். அவங்களுக்கு எல்லாம் கிளீனிங் பண்ணுறது எல்லாமே பெட்டில் தான். அந்த பையன் கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால அந்த ஹோம் நர்ஸ் ஒருத்தங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள எல்லா காரியத்தையும் பார்க்குறதுக்கு அவங்கள அவர் நியமித்தார். 42 வருஷம் படுத்துக்கல இருந்தாங்க. அவங்களுடைய முதுகை இப்படி திருப்பி படுக்க வச்சா அவங்களுக்கு முதுகிலெல்லாம் அப்படியே புண்ணு புண்ணாக இருக்கும். அதனாலே இந்த வாட்டர் பெட்டு கடைசியில் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு சித்திரவதை. அவங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. அப்படியே பறந்துட்டே இருப்பாங்க, கையில் எப்போவுமே ஒரு குச்சியை வச்சுட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி இருந்தாங்க. 42 வருஷம் அந்த படுக்கையை முடிச்சுட்டு மரணத்தினுடைய தருவாயில் இருக்கும்போது 82 இயர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், தேவனாகிய கர்த்தர் என்னை வரவேற்கிறதுக்கு நிற்கிறத நான் பார்க்குறேன். எல்லாரையும் அந்த பெட்டில் 82வது வயசில் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு இனி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த மகா பெரிய இடத்துக்கு நான் கடந்து போக போகிறேன், இனி இந்த உலகத்தில் எனக்கு எந்த துக்கமும் இல்லை, ஸோ நான் ஜெயிச்சிட்டேன். அவங்க கண்ணை மூடும்போது நான் தோத்துட்டேன்னு கண்ணை மூடலை. எப்படி கண்ணை மூடினாங்கண்ணா? நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி எப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க? இந்த 42 வருஷமும் இந்த படுத்த படுக்கல கடந்து ஒரு நாள் கூட என் ஏசப்பாவை மறுதளிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட இந்த நிலைமையை ஏன் எனக்கு தந்தீங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் கூட என் ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளையே,
ஒன்றும் நம்ம கொண்டு வரல, ஒன்றும் நம்ம கொண்டு போகிறதும். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்திற்கு. உலகத்தில் கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவர்கள் நான் ஜெயித்தேன் அப்படின்னு நெஞ்சில் தட்டிக்கலாம், ஆனால் உண்மையாக ஜெயித்தவங்க யார் அப்படின்னா, கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். கர்த்தரை தெய்வமாய் நீங்களும் நானும் தான் ஜெயித்தவங்க, நீங்களும் நானும் தான் ஜெயித்தவங்க. இந்த உலகத்தில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்தில் மனுஷை ஏற்படுத்த பண்ணப்பட்ட ஒரே பர்பஸ், பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. இந்த உலகத்தில் மனிதனை கர்த்தர் உருவாக்கின ஒரே நோக்கம் வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்குற தேவை, அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்தில் கர்த்தர் மனுஷனை படைச்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாயில எந்தெந்த துதியையோ ஏறெடுக்கும் போது, உண்மையான தேவனை ஆராதிக்க கூடிய துதிய என் வாயில கர்த்தர் வச்சிட்டாரு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தோற்றவர்களாய் கண்ணை மூட வேண்டாம், ஒருத்தர் கூட தோற்றவர்களாய் கண்ணை மூட வேண்டாம். நேற்றைக்கு இரவில் என்னுடைய தாயாரோட ஃபோனில் பேசினேன், ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயுமே போக முடியல. அதனால அவங்க என்னை பார்த்து ரொம்ப சோகமாய் பேசி சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா, பட் நான் உயிரோட வாழணும் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம், எனக்கு கால் சரியாகணும்னு எல்லாம் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், பட் யாரையுமே கஷ்டப்படுத்தாம நான் போயிடணும்னு ஜெபம் பண்ணிடு அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், உங்களை பார்த்துட்டேன், உங்க பிள்ளைகளை பார்த்துட்டேன், போதும், எல்லாரையுமே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, சோ போதும் அப்படின்னு. ஆனா சொல்லும் போது அவங்க சொன்னது ஒண்ணுமே உங்களுக்கு நான் செய்யலை, எதுவுமே நான் உங்களுக்கு செய்யலை. ஸோ உனக்கு ஒரு நல்ல தாயா இருந்தானோ இல்லையோ அப்படின்ற ஒரு வெறுப்போட, ஆனா உண்மையிலே இல்லை, இல்லை கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல தாய் தான், நீங்க ஒரு ஆசீர்வாதமான தாய் தான். என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனார் இப்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், எங்க அப்பா ரொம்ப நியாயமான மனுஷன், ஒரு அநியாயம் கூட எங்க அப்பா செய்ய மாட்டார், ரொம்ப நியாயமான, பெருமைக்காகல ரொம்ப நியாயமான மனுஷன். ஆனால் குடித்தா எதுவுமே அவருக்கு தெரியாது, அவர் அவருடைய புத்தியே அவருக்கு இருக்காது. ஆனால் அந்த குடிக்கிற நாட்களில் ஒவ்வொரு பிள்ளையா போட்டு காலில் மிதிக்கும் போது, எங்கள் அம்மா பிச்சை எடுத்தாவது எங்களுக்கு சோறு கொடுத்து எப்படியோ சாகாமல் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றினாங்க. எங்கள் எல்லாம் அவர் தலையில் கட்டிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு எங்கள் அம்மா போயிருந்தாங்கன்னா, உண்மையிலே நாங்கள்லாம் நிறைய பேர் நிறைய உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டோம், தெரு தருவா போய் சுற்றி தெரிஞ்சிருப்போம், எப்படி ஆயிருப்போமோ தெரியல. ஆனாலும் கட்டுக்கோப்பாக வச்சு தாங்கி வளர்த்து சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணதுனால இன்றைக்கி நாங்கள்லாம் வளர்ந்து நிற்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற நிறைய தாய் தகப்பன் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப விரும்புகிறேன், உங்களை பிளெஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்கள் கண்ணை மூடும்போது ஃபெயிலியர்னு நீங்கள் கண்ணை மூடிட வேண்டாம், கண்டிப்பாக அப்படி செய்யாதீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சில நேரத்தில் ஒன்றுமே உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் நிறைய பாடுபட்டுருக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டது கூட கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்காத ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பேன். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிட்டீங்கல்ல, உங்கள் பிள்ளைகளை இருக்கிறத நீங்கள் போஷிச்சிட்டீங்கல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் செய்தது எல்லாமே செஞ்சிட்டீங்க, அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், சந்தோஷத்தோட கண்ணை மூடினா போதும். ஆமேன் சொல், அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பச திரும்ப திரும்ப என் மனசுல ஒன்னே ஒன்று தான் வந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த சர்ச்சில் வாசல் படியில் காலடி எடுத்து வைக்கும்போது கூட எத்தனையோ நான் செஞ்சேன் பாஸ்டர், ஆண்டவர் என் மூலமாக என்னென்னமோ பண்ணார், ஆனால் என்னமோ தெரில எனக்குள்ள ஒரு திருப்தியே இல்லை, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் வந்தனால். ஆனால் எனக்காகவே தான் ஆண்டவர் உங்க கூட பேசினார், உண்மை பாஸ்டர். இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன், நான் ஃபெயிலியர் இல்லை, நான் ஃபெயிலியர் இல்லை தகப்பனே. அந்த பெரிய அபிஷேகத்தை இப்போ எங்கள் பிள்ளைங்க மேலே ஊற்றுங்கப்பா, அந்த கான்ஃபிடென்ட்டை இப்போ தாங்காண்டவர், அந்த தைரியத்தை இப்போ தாங்காண்டவர், அந்த சமாதானத்தை இப்போ எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வர்ஷிக்க பண்ணுங்கப்பா, இப்போ இப்போ சந்தோஷத்தோட அவங்க போகணும் ஆண்டவரே,
அவங்க சந்தோஷத்தோடய வாழணும் ஆண்டவரே. அந்த மனரம்யத்தை கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நீங்க என்ன தாங்கிறதற்காக நான் இனி நிம்மதியா நிம்மதியா நிம்மதியா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்குவதா பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன்.
நிறைய பேருடைய இருதயத்தின் ஆழத்துல இந்த வருஷத்துல இத்தனை மாசத்தையும் நான் கடந்துட்டேன். இன்னும் 3 மாசம் தானே இருக்குது. என்ன செஞ்சேன், என்ன பண்ணினேன்? நிறைய வாலிப தம்பி தங்கச்சியினுடைய மனசுக்குள்ள எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயம், ரொம்ப கலக்கம். நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனோ, நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனோ. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபெயிலியர் என்ன தொட்டுருச்சு. நான் எப்படி இதை சரி பண்ண போகிறேன்? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். தேவரீர் வல்லமையும் பராக்கிரமையும் அணிந்திருக்கிறீர். ஒருவனும் உமக்கு முன்பாக நிற்கவே முடியாது, ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி அது உம்மாலே ஆக பண்ணுகிற கர்த்தர் இப்ப ஜபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்படியே ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் கடந்து போகட்டும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே கடந்து போகட்டும். இந்த வார்த்தை பேச 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 அப்படி அந்த ஊனையும் சதையும் முடித்து அப்பா, மனிதன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இப்ப அந்த வார்த்தை வாலிப தம்பிக்கு உயிர் கொடுக்கட்டும், வாலிப தங்கச்சிக்கு உயிர் கொடுக்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலைக்கு என் பிள்ளை ஒரு நாள் வந்துடவே வேண்டாண்டு சாட்சியா நிறுத்தும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு கையளவு மேகத்தை எங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.